அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு எப்பவுமே ஆசை இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பண்ணுறது, எந்த நல்ல நாள்லேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம், எண்ணெயிலேருந்து பண்ணலாம், காலையில் பண்ணலாமா, மத்தியானம் பண்ணலாமா, சாயந்தரம் பண்ணலாமா, இல்லை சில பேர் காலையில் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இல்லை நான் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ருக்கிறேனே, நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா யோகா பண்ணலாமா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து எப்பவுமே நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம யோகாவை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, யோகா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நல்ல நாள், நல்ல நேரம், காலை சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து யோசிக்காதீங்க. யோகா பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யோகா பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல நாள், காலை, மதியம், மாலையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வேலை வந்துடும், நீங்கள் அந்த அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடுவீங்க, அடுத்த நாள் வேற ஒரு வேலை வந்துடும். அப்படி நம்ம ஒரு நாள் ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கணும்னு நினச்சோம்னா, அந்த அன்னைக்கு நம்மளுக்கு வேறு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங்காக யோகா பண்ணவே மாட்டோம். நம்ம உடல் ஆரோக்கியத்தில் ஆசை மட்டுமே வச்சுருப்போம், உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்துறதுக்கு எதுவுமே பண்ணாமல் போயிடுவோம். ஸோ கண்டிப்பாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, யோகா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். முதல்ல வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யோகா பண்ணும்போது ஒரு யூடியூப் பார்த்து பண்ணுறது இந்த மாதிரியான பழக்கங்கள் வச்சுருக்கீங்க. அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் யோகா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ஆரம்பத்தில் ஒரு பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு யோகா ஆசிரியர் முன்னாடி நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிற இடத்துலையே நாங்கள் 2 மாதம் 3 மாதம் நான் தொடர்ந்து கிளாஸ் எடுக்க போகும்போதும் டெய்லியுமே அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யோகா பண்ணுற அதை சரியா பண்றீங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை யாரோ ஒருத்தர் பார்த்து இது தப்பு சரிங்கிற கரெக்ஷன் பண்ணும்போது தானே நீங்க யோகா பண்ணக்கூடியதோட முழுமையான பலன் கிடைக்கும். ஸோ அப்ப கண்டிப்பா நீங்க யோகா பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் முன்னாடி கத்துக்கிறது அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம பிரணவ யோகா சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுக்கு தனியா பிரத்யேகமான பெண் ஆசிரியர் மூலமாகவும், ஆண்களுக்கு ஆண்கள் ஆசிரியர் மூலமாகவும் நம்ம வந்து யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து யோகா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்க்காம ஆரம்பிங்க, அவ்வளோதான் இங்கே விஷயம். ஆரம்பித்து நம்ம இன்றைக்கே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எப்போவுமே எடுத்துங்க. அதே மாதிரி பேசிக்கான பயிற்சிகளை முதல்ல வந்து ஆசிரியர் முன்னாடி கற்றுக்கிட்டு ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான உடல் அசைவுகள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும், அது உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சாதாரண உடல் அசைவுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு உடம்பளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக யோகா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே யோகா பண்ணணும்னு தான் நான் விருப்பப்படுவேன். ஏன்னா இது நான் யோகா ஆசிரியர் அப்படிங்கிறதுக்காண்டி, நான் ஒரு சக மனிதனாக வந்து நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த யோகா பண்ணுறதுனால எனக்கு என்ன பலன் கிடச்சிருக்குது, நான் சொல்லி கொடுத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு என்ன பலன் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத கண்கூட பார்த்ததுனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ எவ்வளோ நேரம் ஆகிருப்போதுங்க, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஸோ நல்ல நாள் நல்ல நேரம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்த முக்கியமான விஷயம் 2வது வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா நான் யோகா பண்ணக்கூடாதா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யோகா பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் யோகா பண்ணலாம், சாப்பிடாதவங்களும் பண்ணலாம். ஸோ இது சாப்பாடை பற்றி கிடையாது. நீங்கள் என்ன விதமான உணவு உணவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் யோகா பண்ணால் அதை நல்ல விதமாக ஜீரணம் பண்ணி நம்ம உடம்புக்கு சக்தியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ யோகா பண்ணுறது மட்டும்தான் இங்கே முக்கியமே ஒழிய மற்ற விஷயங்களும் நீங்கள் எதையுமே கண்டுக்க தேவையில்லை. ஸோ இன்னையிலேருந்தே யோகா ஆரம்பிங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரோக்கியமாக இப்போ இருந்தே நம்ம கொண்டு வருவோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகப்படுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யோகா வகுப்பில் யாராவது கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 செஷன் பர்சனல் கேர் வகுப்புகள் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான பயிற்சிகளை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.